தந்தை மைந்த தூய ஆவியானவராம் இறைவனை போற்றுவோம். இனிய இறை பிள்ளைகளே, இந்த சிறப்பு வழிபாட்டு முறைமை வழி உங்களை வாழ்த்துவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பவுல் அடிகளார் திமோத்தேயுக்கு எழுதிய முதலாம் கடிதம் 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்ற பவுலடியார் வார்த்தைப்படி நம் இளையோரை சான்றுகளாக்கும் உன்னத பொறுப்பு திருச்சபைக்கு உண்டு. இப்பொறுப்பை திருச்சபை தாய் உள்ளத்தோடு நிறைவு செய்யும் போதுதான் சமுதாயத்தில் மலிந்து கிடக்கும் தீமைகள் அகன்று தூய சமுதாயம் மலர வழிவகுக்கும். இந்த புதிய படைப்பாக்கும் பணியினை செம்மையாய் நிறைவு செய்ய அன்புடன் அழைக்கின்றேன். இப்பணியை நமது பேராய இளையோர் கரிசனைத்துறையில் கரிசனையோடு செய்யும் இதன் இயக்குனர் அருள் திரு ஆர் டட்ஸ் ஞானராபி அவர்களை பாராட்டுகிறேன். சிறப்பு வழிபாடு முறைமை வடிவமைத்த அருள் திரு எஸ் எட்வின் ஜெயக்குமார் அவர்களை பாராட்டுகிறேன். இந்த குறுந்தகடு வெளிவர துணை நின்ற மத்திக்கோடு சேகர திருச்சபையினரையும் பாராட்டுவதிலே மகிழ்கின்றேன். பேராயத்தின் அனைத்து திருச்சபையினரும் இந்த வழிபாட்டு முறைமையினை பயன்படுத்துவதோடு கிறிஸ்துவ பக்தி முயற்சி சங்க அங்கத்தினர்கள் சிறப்பு வழிபாடு நடத்த வாய்ப்பு கொடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இறை ஆசை உங்களோடு தங்குவதாக. தந்தை மைந்தர் தூயாவியராம் திருத்துவ இறைவனுக்கே புகழ் உறுத்தாக்கி 139வது உலக கிறிஸ்தவ பக்திமை சங்க ஆண்டின நினைவு கூர்ந்து நிகழும் வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் எழுந்து இறைவனை துதிப்போம். வாருங்கள் இனிய இறை மக்களே, இறைவரை வழிபாட
பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் உடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். நாம் முழந்தாளிட்டு இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இறைவா, இணைந்தின்றி வழிபட பணிந்தோம். பொற்பாதமதிலே எம்மிலே இணைந்துவிட்ட இன்பங்கள் எண்ணடங்கா, நிரம்பிய ஆசிகளெல்லாம் சொல்லடங்கா. மந்தையில் ஒருவராக்கி சிந்தை போல் சிதறடாமல் தந்தை போல் தடை தந்து தடையும் பதிக்க தடங்கள் தந்து எங்கள் தடங்கல்களே எல்லாம் தகர்த்து தரணியிலே தளக்க செய்த எம்பெருமானே போற்றுகின்றோம். போற்றுதற்கரிய வாழ்வமைய வழிபாடு வழிகாட்டட்டும், எங்களை நெறிப்படுத்தட்டும். மொழி இழந்தோர், வழி இழந்தோர், வாழ்விழந்தோர், வார்த்தையாம் வழியாம் வாழ்வாம் இறைவனின் துணை பெற்றிடட்டும். திருமறை தீபங்களாய், இறையரசன் சொந்தங்களாய், ஒலிவக் கன்றுகளாய், பிறரை தாங்கும் விழுதுகளாய், விழுமியமாய், இறைவனுக்காய், திருச்சபைக்காய், நறுமணம் வீசும் நற்கந்தங்களாய் மலர்ந்திட இவ்வழிபாடு எங்களை முறைப்படுத்தட்டும். எங்களில் மறைந்திருக்கும் கரைகளை கண்டிடவும் அதனை கரைத்துவிட்டு கரையில்லா இறை அன்பிற்கு சொந்தங்களாகிட துணைத்தாரும். படிக்கும் திருமறையும் பாடும் கவிகளும் கேட்கும் அருள்வாக்கும் காட்டும் வம்சத்தத்தை காணும் தூய பார்வை தாரும். வழிபாடு முழுமையிலும் உடனிருப்பை உணர்ந்திட செய்யும். முறையாய் பணிந்து திருமறையாய் ஒளிர எங்களை தத்தம் செய்கிறோம். இவைகளை இறைமைந்தன் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமீன். என் உள்ளமே கர்த்தாவே ஆவலாய் துதித்து என் ஆவியே தெய்வ அன்பை எப்போதும் போற்றிடு. உன் பாவத்தை மன்னித்து உன் கேட்டை நீக்கினார் என்ற 64வது ஞான பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். நரங்குண்டோர்க்கும் கிருபை செய்
முறைமுறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 119 வசனங்கள் 9-16 வரை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, என்னில் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதி. உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கழிவுறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கழிவுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களை மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. நீ உன்னை ஞானியன்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பெற்றவர்க்கு உச்ச துணை நானே என்ற நிலை நம்மில் இல்லையே. கலை தந்து கல்வி தந்து கையிலே காசு வரும் வழி தந்த பெற்றோர் இன்று கரம் நீட்டும் யாசகர்களா? வழி இழந்து வாழ்விழந்து தொழில் இழந்து நடை தளர்ந்த நமது பெற்றோர் நமது அடிமைகளா? நொடிநேரம் வெறுப்பினும் நெடுநாள் வாழ்வதற்கு தடை உண்டு என்ற திருமறை வார்த்தை உணர்ந்திடுவோம். மூத்தவர் முதியவர் மொழியிலே பிரிந்து விடுவோம். பின்னிருக்கும் பகைதனை பாசமும் நேசமும் வேசத்தின் பாதையில் பயணிக்க இன்று குடும்ப கூட்டுறவு கூண்டோடு சாய்ந்திடுதே. பிழை உணருவோம், மன்னித்தருள மன்றாடுவோம். இனிய இளையோரே, இறைவனோடு உன் இளமை இருக்கட்டும். இதன் இனிமை வளமைதனை பெற்றிடுவார். உன்னை பெற்றவரும் மற்றவரும் இவ்வியல்பு நிலை நீ இழந்தால் இழப்பதற்கு இங்கு ஏதும் இல்லை என்ற நிலை ஏற்பது நீயும் உன் உறவுகளுமே புரிகிறதா? பாசம் காட்டும் பாவத்திற்கு பரிவு காட்டாதே, அதற்கு பாதாளம் செல்லும் பாதை காட்டு. இளையோரே, நம்மில் வாழும் பாவத்தின் மூச்சடக்க தவறிவிட்டோம். அறிவியல் வளர்ச்சிகளுக்கு இருக்கும் வீழ்ச்சியினை வீழ்த்திவிட்டு வளர்ந்திட தவறிவிட்டோம். சோம்பல் முயலாமை இயலாமை இவைகளின் ஆளுகையில் அடங்கி சாதனை படைத்த இறைவன் தந்த தருணங்களில் பல தகர்த்துவிட்டோம். பிள்ளை உணர்ந்து பொறுத்தருள இறைவனிடம் மன்றாடுவோம். Say
ஆலய கூடுகையில் நாட்டமின்றி களங்கமில்லாம் ஞானபாலம் திருவசனம் பருகி அதன் சத்தில் வளர்ந்திட மனமின்றி வாழ்ந்தோமே. இருள் அகன்றிட மறையாய் ஒளிர்ந்திட மனமின்றி தவறிழைத்தோம். வளர்ச்சி திட்டங்களில் இறை திட்டம் புரியவும் அத்திட்டத்தின் முன் நிற்கவும் தயங்கினோம். பணித்தவர் பணி சிறக்க பணியாளர் பட்சம் நிற்க தவறிவிட்டோம். இறை இல்லத்தில் வழிபடும் நேரத்தை உலக ஆசைகளை பராமரிக்க பயன்படுத்தினோம். பற்றுறுதி பாதையில் தடன் புரண்டு விட்டோம். இறைவா எம் பிள்ளை பொறுத்தருளும் என மன்றாடுவோம். மனமின்றி வாழ்ந்தேனையா, மனமிட்ட தலை தாண்டவே, மனமின்றி வாழ்ந்தேனையா. என் இளமை இறைவனுக்கும் திருச்சபை தலைப்பதற்கும் முங்கும் இல்லமே பிழையுண்டு இதிலும் நாதா, உள்ள முங்கும் இல்லமே பிழையுண்டு இதிலும் நாதா. படைத்தவர் நம்மை பணித்தார், பண்படுத்தி பாதுகாத்து படைப்பின் அழகினை பாங்குடன் பேணிடவே. ஆனால் நம் சந்தை நோக்கு சிந்தை தரும் செயற்கையின் மிக மிஞ்சிய பயன்பாடும் வளர்ச்சி பேரில் வரும் கதிர்வீச்சும் புகை வீச்சும் பூமி வெப்பமாதலுக்கு காரணம் என்பதை மறந்துவிட்டோம். வளர்ச்சி பெயரிலே இயற்கையின் இருப்பு நிலையை தகர்த்து ஒழுங்கற்று இருந்த உலகை ஒழுங்குபடுத்தினார் என்ற இறைவனின் சமச்சீர் ஒழுங்கை தகர்த்து விட்டோம். காசிற்காக மாசாக்கினோம் இறைவனின் புனித பூமியை. இதன் விளைவே நிலநடுக்கம், மழையின்மை, கொடும் மழை, ஆழிப்பேரலை, கொடும் புயல், கொள்ளை நோய்கள் மாசு நம்மை மடிய செய்யும் முன் நம் சந்தை நோக்கு சிந்தை மடிய செய்வோம். மண்டியிடுவோம், இறைவனிடம் மன்றாடுவோம். சீற்றம் இதனாலன்றோ படைப்பினை பண்படுத்தி பாதுகாக்க பணித்தவர் பணித்த பணி மறந்தோ. கொள்ளை நோய்களின் வெளியாட்டம் செயற்கையின் தாக்கம் தாக்குவதா, தவிர்ப்போம் இயற்கை மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என்று உரைத்த இறைவன் மன்னிப்பு அருள்வார், கரை நீக்குவார், இனி தூய வாழ்க்கை வாழ தருணங்கள் தந்து துணை நிற்பாராக. ஆமீன். மன்னித்து மகவாக்கிய இறைவனுக்கு மனமகிழ்ந்து நன்றி பலிகளை சொந்தமாக்குவோம். மண்ணிலே அவர் மகவாக்கி விண்ணகத்தின் முன்சுவையாக்கி பிழைப்பாதையில் தடை தந்து தலைப்பதற்கு தருணங்களும் தடங்களும் தந்து தடுக்கின்ற தடைகளை தகர்ப்பதற்கு வாழ்வினில் முன் சென்று வளர்ச்சி பாதைக்கு வழக்கரம் தந்து உடல் உள வலிமை தந்து மந்தையில் ஒருவராக்கி இறை மகிழ்ச்சிக்கு சொந்தமாக்கி கரையில்லா வாழ்வும் கரையில்லா ஆசியும் நமதாக்கி பயன் நிறைந்த பாத்திரமாய் தினமும் வரைந்திடும் நம் நாதரை மனதார போற்றுவோம். என்னையும் படைத்தார் அவர் மகவா,
கரை மந்தையில் சேர்த்ததுமே கரைகளை துடைத்த அவர் குருதி விந்தை மந்தையில் சேர்த்ததுமே இறை செயல் விந்தை விந்தைதாரே மகிழ்ந்தை புகழ்ந்து போற்றுகின்றே கிருபையால் அவர் குறைகள் சொல்லிடனாவிலே போடுங்காதே இறை செயல் விந்தை விந்தைதானே மிகு பெற்றோர் குடும்ப உறவு உடன் இருக்கும் உடன்பிறப்புகள் பல நடிப்பெல்லாம் நட்பு வட்டம் பாசமுடன் உதவிடும் பல்பணியர் அணியா தீபமாக்கும் அருள் பணியர் மற்றும் அருள் தொண்டர்கள் வளமையருளும் அறிவியல் புதுமைகள் செழுமையருளும் இயற்கையின் விந்தைகள் இத்தனையும் நமதாக்கிய நம் நாதரை போற்றுவோம். உறவுகள் எத்தனையோ அனைத்திடம் ஏற்றிடும் நண்பர்களும் அனைத்திடம் உறவுகள் எத்தனையோ அனைத்திடம் ஏற்றிடும் நண்பர்களும் வாழ்வினில் துலங்கிட வழித்தடங்கள் இயற்கையின் கொடைகள் வாழ்வினில் துலங்கிட வழித்தடங்கள் இயற்கையின் கொடைகள் விந்தைதானே இறை செயல் விந்தை விந்தைதானே சான்றுடன் துலங்கிட சபை தந்து சபையில் ஒளிர்ந்திட தம் ஒளி தந்து பக்தியில் தலைத்திட பக்தி முயற்சி சங்கம் தந்து அறவழி நடந்திட மறையறம் தந்து மறைவழி நின்று மலர செய்து மனம் வீசிட வரங்கள் பல தந்து கல்வியுடன் கலைகள் பல தந்து இன்று இறையரசின் முன்சுவையாக்கிய இறைவனை உளமாறப் போற்றுவோம். செய்த மாறை தென்றல் மனம் விசவூட்டிய வாரங்களும் மலர்ந்திட செய்த மாறை தென்றல் மனம் விசவூட்டிய வாரங்களும் ஒளிந்திட நிரப்பிய அறிவொழியும் மலர்ந்திட தந்த திருச்சபையும் ஒளிந்திட நிரப்பிய அறிவொழியும் வளர்ந்திட தந்த திருச்சபையும் இறை செயல் விந்தை விந்தைதானே இறைவனுக்கு நன்றி பலிகளை சொந்தமாக்கிய நாம் அவர் கற்றுத்தந்த இறை வேண்டலை பாடல் வழியாக வேண்டுவோம். கீர்த்தனை 512 பாடுவோம்.
ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரே சேர்ந்தேயே காலம் உதுவோம் என்ற கீர்த்தனை 407 பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து பாடுவோம். படிக்கும்படியான பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 17
வசனங்கள் 37 முதல் 51 முடிய 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37 முதல் 51 முடிய உள்ள வசனங்கள். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டு தன் கவணை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் அகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள் என்பதே வாசிக்கும்படியான 1 திருமறை பாடம். வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட புதிய ஏற்பாட்டின் திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 முடிய 2 தீமோத்தேயு 2:22-26 முடிய. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்குமென்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள்
மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 1-14 முடிய. யோவான் 6:1-14 முடிய சுவிசேஷ பகுதி படிக்கப்படும் போது அனைவரும் எழுந்து நிற்க கேட்டுக்கொள்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கும் மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் என்பதே. ஆதி அந்தம் அற்றவரே, அகிலமங்கும் நிறைந்தவரே, என் அகத்தில் இடம் பெற்றவரே, பத்தனாய் இல்லை ஆயினும் பற்றுறுதியில் பிழை இருந்திடனும், பித்தனாய் எத்தனாய் சத்துவமிழந்திடனும் பொருத்தம்மை ஏற்றிடுமே, சாந்தமாய் இங்கு சமைத்திடவே, எல்லோர்க்கும் இது இனித்திடவே, இறைப்புகள் இங்கு ஓங்கிடவே, இறையரசு தகவுகள் இங்கு மலர்ந்திடவே, எம் வரிகளிலே வழிகாட்ட இனிய வரங்களால் எம்மை நிரப்பிடுமே. நீதோ தீரு பாதன தஞ்சமையா, மிஞ்சம் நின் அன்பிற்கு பஞ்சம் கொஞ்சமும் பிழைப்பே உமக்கென்றும்
வணக்கங்களை சொந்தமாக்கி உங்கள் முன் வைக்கிறோம். இருப்பது போது சரித்திரம் படைத்திட பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கும் இந்த பெற்றோர் குடும்பம் கல்வி கலை வலிமை வளமை வாய்ப்புகள் இவற்றுடன் இறை துணை கொண்டு நீ முயன்றால் சாதிக்க முடியும் என்ற கருத்தியலே இக்கதா கால சேபம் வெளிப்படுத்தும் உண்மை செய்தி. நம் கதாநாயகன் யார் தெரியுமா? தாவீது. தாவீது யூதாவின் பெத்லகேமை சார்ந்த எப்பிராத்தியனான ஈசாயின் அரும் தவ புதல்வன் எட்டாவது மகனாக பிறந்தார். தாவீது என்ற பெயருக்கு தலைவன், ஆணையிடுபவன், அன்பிற்குரியவன், சலுகை பெற்றவன், இப்படியாக பல பொருள்கள் உண்டு. சின்ன வயதிலே நம் தாவீது எப்படி வளர்ந்தார் தெரியுமா? சிறிய வயதினிலே பற்று உறுதி வளர்ந்தாரம்மா. அழகுக்கு சொந்தம் இவரையா, தீரத்தின் உறவிடம் இவரம்மா. அழகுக்கு சொந்தம் இவரையா, தீரத்தின் உறவிடம் இவரம்மா. மகிபனை பாடும் வரமுடைய சின்னம் சிறிய வயதினிலே பற்று உறுதியில் வளர்ந்தாரம்மா. சின்னம் சிறிய வயதிலே தந்தையின் மந்தையை மேய்த்து வந்தார். ஓர் நாள்
மாலையிலே மந்தை மேய்க்கும் வேளையிலே அங்கே பாருங்கள், சிங்கம் ஒன்று சீறி வருகிறது. மந்தையை கொன்றுண்ண சாடி சென்ற அடித்தே கொண்டு விட்டான் நம் வீரத்தாவீது. மறுமுறை கரடி ஒன்று ஆட்டினை கடிக்க அக்கரடியை துடிக்க துடிக்க அடித்தே கொண்டு விட்டான். நாட்கள் சென்றது. ஓர் நாள் அதிகாலையிலே ஈசாய் தாவீதை அழைத்தார். மகனே நீ போர் முனைக்கு சென்று வா, மகனே நீ போர் முனைக்கு சென்று வா, இதை சகோதரர்களிடம் கொடுத்து வா, இதை சகோதரர்களிடம் கொடுத்து வா. மகனே அதிகாலையில் துயில் எழும்பு, மகனே அதிகாலையில் துயில் எழும்பு, மிக விரைவாக சென்று நலம் விசாரித்து வா, மிக விரைவாக சென்று நலம் விசாரித்து வா. மகனே போர் முனையில் நிற்கும் உன் மூத்த மூன்று சகோதரர்களான எலியாப், அபினதாப், சம்மாகு ஆகியோருக்கு ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் 10 அப்பத்துண்டுகளையும் கொடுத்து நலம் விசாரித்து வா. கூடவே இந்த 10 பால் கட்டிகளை 1000 தலைவரிடம் கொடுத்துவிட்டு அடையாளம் ஒன்றை பெற்று வா என்றான். அதிகாலை வேளையிலே எழும்பிவிட்டான். ஆடுகளை காவலரிடம் ஒப்படைத்து விட்டான். தந்தை தந்த சுமையினை தோளிலே சுமந்து கொண்டான். ஓடுகிறார் போர்க்களம் நோக்கி. அடைந்து விட்டான் போர்க்களத்தை. அங்கே கண்ட காட்சியோ, இஸ்ரேலரும் பெலிஸ்திரியரும் ஒருவருக்கொருவர் அணிவகுத்து நின்றனர். எங்குமே போர்க்குரல். தான் கொண்டு வந்த பொருட்களை காக்கும் காவலனிடம் ஒப்படைத்துவிட்டு ஓடுகிறான் அண்ணன்மார்களிடம் நலம் விசாரிக்க. நலம் விசாரிக்கும் வேளையிலே கனத்த குரல் ஒன்று கேட்கிறது. எங்குமே நிசப்தம். இஸ்ரவேல் வீரர்கள் நடுங்குகின்றனர். மல்லுக்கு நான் உண்டு, நெஞ்சுரம் இருந்தால் ஒருவன் முன்வரட்டும், வென்றுவிட்டால் நாங்கள் அடிமையாகிறோம். நான் வென்று அவனை கொண்டு விட்டால் நீங்கள் எங்களுக்கு அடிமைகள். நான் சவால் விடுகிறேன், இஸ்ரவேலரில் யாருண்டு என்னை வெல்ல?
முழங்குகிறான். காத் நகரை சார்ந்த பெலிஸ்திய வீரர் கோலியாத். இவர் தோற்றமோ உயரம் வெண்கலத்தா தலை கவசம் 57 கிலோவினிலே மார்பு கவசம் அணிந்திருந்தா 57 கிலோவினிலே மார்பு கவசம் அணிந்திருந்தா கால்களிலே கவசங்களும் தோளினிலே கேடகமும் கொடும் மீட்டே அதன் முனையோ 7 கிலோ சுத்த இரும்பு பார்ப்பதற்கு மாமலை கண்டவர்கள் நடுங்குகிறனர். ஆனால் நம் தாவீதோ கொதித்தெழும்புகின்றார். இவனை கொன்றிட யாரும் இல்லையா நம் இஸ்ரவேலிலே? நம் நாட்டையும் இறைவனையும் நிந்திக்கிற இவனை வென்றிட கொண்டிட நான் துணிந்து விட்டேன். இதை கவனித்த மூத்த அண்ணன் எலியா அதட்டவே அடுத்தவர் பக்கம் சென்று கொண்டார். தனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, வாழும் கடவுளை நிந்தித்தவனை கொல்ல வேண்டும் என்பதுதான் அவரது திட்டம். மன்னரிடம் தாவீதின் வார்த்தை சொல்லப்பட்டது. மன்னரும் தாவீதிற்கு அழைப்பு விடுத்தார். மன்னரிடம் வந்த தாவீது சொல்லுகிறார், வார்த்தை கேட்டு அரசன் கலங்கினார். வேண்டாம் தாவீதே, நீ இளைஞன், இந்த பிலிஸ்தியரிடம் போரிட உன்னால் இயலாது. அவன் சிறுவயது துவங்கி போர் பயிற்சி பெற்றவன். என்னமன்னா என்னை துச்சமாய் எண்ணிவிட்டீர்களா? கேளுங்கள் மன்னா, சொல்லுகிறேன். கொடும் கரடியும் சிங்கமுமே மந்தை கொன்றுன துடிக்கையிலே நான் கொன்றதை வீட்டிவிட்டேன். மந்தை கொன்றுன துடிக்கையிலே நான் கொன்றதை வீட்டிவிட்டேன். மன்னா, சிங்கத்தையும் கரடியையும் கொண்ட கை மன்னா இந்த கை?
சிங்கத்தையும் கரடியையும் கொல்ல வலிமை தந்த இறைவன் நிச்சயம் கோலியாத்தை வென்றிட வலிமை தருவார் மன்னா. சவுல் சொன்னார், தாவீதே சென்று வா, இறை துணை உனக்கு உண்டு, வெற்றி வாகை சூடிவா, நல்ல செய்திக்காய் காத்திருக்கிறேன். சவுல் தாவீதுக்கு தன் உடைகளை உடுத்துவித்தார். வெண்கல தலை கவசத்தையும் தலையிலே சூட்டி மார்பு கவசத்தையும் அணிவித்தார். தாவீது சவுலின் வாளை உடை மீது கட்டிக்கொண்டு நடந்து பார்த்தார். நடக்க இயலவில்லை. மன்னரிடம் சொன்னார், மன்னா, எனக்கு இருப்பது போதும், சரித்திரம் படிக்க வென்றிடையதற்கு நெஞ்சேலே உறுதியும் நெஞ்சேடும் இறை பற்றும் தந்தேடும் வலிமை வென்றிட போதும், நெஞ்சேலே உறுதியும் நெஞ்சேடும் இறை பற்றும் தந்தேடும் வலிமை வென்றிட போதும் வென்றிடையதற்கு மன்னா, எனக்கு சொந்தமற்றதை சொந்தமாக்குவதால் கிடைக்கும் வெற்றியை காட்டிலும் எனக்கு இருப்பதை வைத்து போராடி வெற்றி வாகை சூடுவேன் என்று கூறி தனக்கு அணிவித்த அத்தனையும் கலட்டி கொடுத்துவிட்டு தன் கோலை கையிலே எடுத்துக்கொண்டு ஆற்றிலே சென்று 5 கூழாங்கற்களை எடுத்து கையிலே போட்டுக்கொண்டு தன் கவனை கையிலே எடுத்துக்கொண்டு இதோ போகிறார் பெலிஸ்தியனிடம். போகின்ற சிங்கம் போன்று சிறுமலை போன்ற தடை தகந்திடவே, போகின்ற சிங்கம் போன்று நிந்தித்தவன் இங்கு நித்தியரை அடைய நிர்மாலன் இறைவன் புகழெங்கும் ஓங்க, நிந்தித்தவன் இங்கு நித்தியரை அடைய நிர்மாலன் இறைவன் புகழெங்கும் ஓங்க, போகின்ற சிங்கம் போன்று சிறுமலை போன்ற தடை தகர்ந்திடவே, போகின்ற சிங்கம் போன்று இதோ கோலியாத்து தாவீதிடம் நெருங்குகிறார். தாவீதை ஏளனம் செய்து சொல்லுகிறார், தாவீதே நீ கோலுடன் என்னிடம் வர, நான் என்ன நாயா? தன் தெய்வங்கள் பெயரிலே தாவீதை சபித்து சொல்லுகிறார், இன்று உன்னை கொன்றிடுவேன், உன்னை பறவை இனங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் விருந்தாக்குவேன் என்று கொக்கரிக்கிறார் கோலியாத். தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? வந்தேன் நீதோ கோலியாத்தே, இறைவன் இன்று உன்னை என்னிடம் கொடுத்திடுவார், பறவை இனங்களும் விலங்கினங்களும் உண்டிட உன்னை விருந்தாய் கொடுப்பேன். இஸ்ரவேல் இறைவனை குறித்தின்று பாரங்கும் சொல்ல வைப்பேன் என்று சீரிப்பாய கோலியாத்தும் சீரிப்பாய்ந்து நெருங்குகின்றான்.
கண்ணிமைக்கும் நேரத்திலே கவனிலே கல் வைத்து நெட்டி நோக்கி அடிக்கிறார் தாவீது. இதோ கல்லடிப்பட்டு தரையிலே விழுந்து விட்டார் கோலியாத். மலை ஒன்று வீழ்ந்து விட்டது, மதி இழந்து போனதினால்தான். இணை இங்கு யாரனுக்கு என்றவர் கொக்கரித்தார். இன்று அவர் மூச்சடங்கி போய்விட்டது. இணையற்ற இறை சக்திக்கு முன் நின்று சவால் விட்டான். இதோ வீழ்ந்து கிடக்கிறான் மண்ணிலே, மண்ணுக்கு மண்ணாக. ஆணவத்தால் வாழ்ந்திடும் வயதிலே விழுந்து விட்டானே. சரி இருக்கட்டும், நம் தாவீது வெற்றி வாகை சூடிவிட்டான். சீரும் சிங்கம் போன்று பாயும் புலி போன்று சீறி பாயும் சிறுவன் தாவீதின் எழில்முகம் பாருங்களே. கையிலே கூழாங்கற்கள், கனவிலே கடவுளை துச்சமாக்கியவனை துயிலாக்க துடிப்பு, நெஞ்சிலே மிஞ்சிடும் பற்றுறுதி, மிஞ்சிடும் இறை துணை கொண்டு விஞ்சிடும் விதம் வென்றிடுவேன் என்ற தாவீதின் நெஞ்சுரமே தாவீதை கோன் ஆக மாற்றியது. இனிய இளையோரே, இவை இருந்தால் இயலும் இம்மனநிலைக்கு நீ இன்றே முடிவு கட்டிவிடு. இருக்கும் வாழ்வு போதும், இறை துணை கொண்டு நீ இனிதாய் முயன்றால் இணையில்லா உயர்வுக்கு சொந்தமாவாய். துரத்தி வரும் துன்பம் கண்டு துவண்டு போகாதே. நீ துணிவு மிக்கவன் நிரூபிக்கும் தருணம் இது, கலங்காதே. தடை கண்டு தயங்காதே, சரித்திரம் படைக்க தக்க தருணம் இது. எழும்பு நீ பற்றுறுதியோடு, தடைகளாய் கிடக்கும் கற்களை படிகளாய் மாற்றிவிடு. நீ தரணியிலே தன்னிகரற்றவராகிடலாம், உனக்குள் சக்தி இருக்கிறது, அதை நீ உயர் பக்தி பாதையில் வெளிப்படுத்து. இதுபோதும் சரித்திரம் படைத்திட, இங்கு இனி தோல்வியே உன்னை கண்டு பயந்துவிடும். சரித்திரம் படைத்திட பணிக்கிறேன், உனக்கு சரித்திரம் படைக்க இருப்பது போதும், இறை துணை உனக்கு உண்டு. நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இனிய இறை மக்களே, கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கம் அருள் திரு அறிவர் பிரான்சிஸ் எட்வர்ட் கிளார்க் மற்றும் அவரது மனையாள் திருமதி ஹாரியட் அம்மையாரும் இணைந்து இறை பணியாற்றிய அமெரிக்காவில் போர்ட்லேண்டில் உள்ள வில்லிஸ்டன் காங்கிரிகேஷனல் திருச்சபையில் வைத்து 1881 பிப்ரவரி 2 கிறிஸ்டியன் என்றவர் சொசைட்டி என்ற பெயரில் துவங்கினார். இதுவே கிறிஸ்தவ பக்தி மேற்சங்கம் என அழைக்கப்படுகிறது. மலர்ந்து நிற்கும் மாயைகளில் மயங்கிடாமல் வீழ்ந்திடாமல் மண்ணில் மலர்ந்த இறையரசின் சொந்தங்களாய், ஆலய தோட்ட மொட்டுக்களாய், ஆலயம் பாடும் சிட்டுக்களாய்,
எவரும் ஏற்கும் தத்தைகளாய், வீட்டிலே ஒலிவு மரக்கன்றுகளாய், பிறரை தாங்கும் விழுதுகளாய், இறைவனுக்காய் திருச்சபைக்காய் நறுமணம் வீசும் நற்கந்தங்களாய், மலர்ந்து நிற்கும் இனிய வாழ்வோடு இளையோரை இணைக்கும் இயக்கம்தான் கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கம். நமது பேராயத்தில் இளையோர் கரிசனை சார்பாக கிறிஸ்தவ பக்திமீர் சங்கத்தின் பணிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பேராய அளவிலும் சேகர அளவிலும் சபை அளவிலும் ஆன்மீக சமூக பார்வையில் திருப்பணிகள் நடைபெறுகிறது. கிறிஸ்தவ பக்திமீர் சங்க பாடத்திட்டம், ஆலோசனை திருப்பணிகள், வாலிபர் முகாம்கள், விழிப்புணர்வு நிகழ்வுகள் வழியாக இளையோர்கள் சந்திக்கப்பட்டு திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் சான்றுகளாய் மெருகேற்றப்படுகின்றனர். இளையோர்களின் வளர்ச்சியில் துணை நிற்க பேராயளவில் திருமறை விழா, விளையாட்டுப் போட்டிகள், வாலிபர் சங்கமம், தலைமைத்துவ பயிற்சி பட்டறை, சமூக கரிசனை விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடத்தப்படுகிறது. உலக அளவில் நம் இளையோர் சாதனையாளர்களாய் திகழ ரெவரன் சென்ட் ஃப்ரான்சிஸ் எட்வர்ட் கிளார்க் விருது, இளம் சாதனையாளர் விருது, இளம் ஆராய்ச்சியாளர் விருது போன்ற விருதுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு ஊக்குவிக்கப்படுகின்றனர். இளையோர் கரிசனைத்துறையின் சார்பாக திருச்சபைகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் நம் இளையோர் சந்திக்கப்பட்டு வருகின்றனர். பேராயத்தின் சார்பில் ஸ்னாட் இளையோர் துறை சார்பாக நம்முடைய பேராய இளையோர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல நிகழ்வுகளில் பங்கு பெற்று சிறப்பித்து வருகின்றனர். நம்முடைய பேராய இளையோர் கரிசனைத்துறை பணி சிறக்க இறைவன் அருள் செய்யட்டும். இனிய இளையோரே, இறைவனின் மந்தைகளே, 2019 கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் என்ற இலக்குடன் பயணிக்கும் நாம் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் ஏற்புடையவர்களாகி விண்ணரசின் தீபங்களாகி மண்ணிலே ஒளிர்ந்திடுவோம், விண்ணரசின் முன்சுவையாகிடுவோம் என்று உறுதித்தன்மையை உறுதிமொழி பாடல் வழியாக மீண்டும் உறுதிப்படுத்துவோம். நான் உழைக்கிறேன் கொடுப்பேன் தீர்ப்பணி.
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உலக கிறிஸ்தவ பக்திமை சங்கத்தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கன்னியாகுமரி பேராயத்தின் மாடரேட்டர் கமிஷனர் ரைட்டர் ரெவரன் பி கே ஃபென் அவர்கள் சார்பாகவும், நம்முடைய பேராயத்தின் உபத்தலைவர் டாக்டர் தம்பி விஜயகுமார் அவர்கள் சார்பாகவும், நம்முடைய பேராயத்தின் செயலாளர் இன்ஜினியர் பைஜு நிஷத் பால் அவர்கள் சார்பாகவும், நம்முடைய பேராயத்தின் பொருளாளர் மிஸ்டர் என் பி தங்கராஜ் அவர்கள் சார்பாகவும், பேராய இளையோர் கரிசனத்துறை சார்பாகவும், சேகராயர்கள், அனைத்து போதகர்கள், திருப்பணியாளர்கள், பக்திமை சங்க பொறுப்பாளர்கள், அங்கத்தினர்கள் சார்பாகவும் மகிழ்வோடு வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே இளைஞர்கள் வெற்றியாக வாழ்வதற்கு, வெற்றியை சந்திப்பதற்கு என்ன தேவை என்பதை இந்த சிந்தனை வேளையிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். தெரிந்து கொண்ட தலைப்பு, தெரிந்து கொள்ளுதலில் திறனுடைய இளையோர். சிந்தனைக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 17:40 நான் வாசிக்கிறேன். ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். ஒவ்வொருவருடைய வெற்றிக்கும் தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள் மாத்திரமல்ல, பெரியோர் கூட பல நேரங்களிலே வருகிற இடரல்கள், சோதனைகள், பாடுகளை கண்டு துவண்டு போய்விடுகின்றனர். அதற்கு காரணம் இவரிடத்திலே காணப்படுகிற தெரிந்து கொள்ளுதலே இருக்கிற குறைபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தியான பகுதியிலே வருகிற 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:00 தாவீது எதிர்கொண்ட கோலியாத்தின் சரீர தோற்றமும் இந்த கோலியாத் பயன்படுத்துகின்ற ஆயுதங்களும் பட்டியலிடப்படுகின்றன. அதுபோல தாவீது அவன் செய்து வந்த பணிகளும் அவனுடைய கடமைகளும் அவனுடைய ஆயுதங்களாக காணப்பட்டவைகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன. இவ்வாறு இருக்கிற சூழ்நிலையிலே இந்த இளைஞனாகிய தாவீது கோலியாத்தை வெல்லவும், அந்த இடத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும், வெற்றியை கண்டு கொள்ளவும் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. 1 சாமுவேல் 17:40 எளிமையாக சொல்லப்பட்டுள்ளது, 5 கூழாங்கற்களை தாவீது தெரிந்தெடுத்தான் என்று சொல்லி. ஒருவேளை 40வது வசனத்திலே 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்தான் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த முழு அதிகாரத்தையும் பார்க்கும்போது இந்த கூழாங்கற்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய பல்வேறு தெரிந்து கொள்ளுதல் இந்த பகுதியிலே மறைந்திருக்கிறதை நாம் கண்டுகொள்ளலாம். இந்த வேளையிலே சிந்தனைக்காக இந்த 5 கூழாங்கற்களோடு அடையாளமாக தாவீது தன்னுடைய வெற்றிக்காக தெரிந்து கொண்ட ஏனைய சில காரியங்களை இந்த கூழாங்கற்களோடு தொடர்புபடுத்தி சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதலாவதாக, லக்கை ஏற்படுத்துவதின் அடையாளம் முதல் குழாங்கல். சிம்பிள் ஆஃப் செட்டிங் கோல், ஒரு இலக்கை ஏற்படுத்துதல். இந்த கோலியாத்தின் நிகழ்வையும் தாவீதின் நிகழ்வையும் நாம் ஒருவேளை சிந்தித்து பார்க்கும்போது தொடர்பு இல்லாமல் திடீரென்று கோலியாத்தும் தாவீதும் நேருக்கு நேராக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்கு காரணம் வேறு யாருடைய வற்புறுத்தலினால் அல்ல, மாறாக இந்த நிகழ்வை குறித்து அறியும் போது தாவீது ஒரு இலக்கை உருவாக்குகிறவனாக இருக்கிறான். தாவீதின் சகோதரர்கள் ராஜாவாகிய சவுலோடு கூட யுத்தத்திற்கு போவதற்குரிய வாய்ப்பினை பெற்றிருந்தார்கள். ஆனால் தாவீதோ தன்னுடைய தகப்பனார் மூலமாக ஆடுகளை மேய்ப்பதற்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு கொடுத்து அவர்களை விசாரித்து வருகிற பணிப்பொறுப்பை மாத்திரம் தகப்பனாரிடத்திலிருந்து பெற்றிருந்தான். இந்த தாவீது ஒருமுறை
கோலியாத்தை குறித்து இஸ்ரவேலர் பேசிக் கொண்டிருந்த செய்தியை கேட்கிறவனாக இருக்கிறான். அப்போது அந்த ஜனங்களிடத்தில் இஸ்ரவேலிடத்தில் இந்த தாவீது கேட்கிறான். 1 Samuel 17:26 நாம் உற்று நோக்கும் போது, இந்த கோலியாத்தை எதிர்கொண்டு வெற்றி காண்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற செய்தியை தெளிவாக கேட்கிறவனாக இருக்கிறான். மாறாக அதோடு அவன் நிறுத்திக் கொள்ளவில்லை, தொடர்ந்து சவுலாகிய ராஜாவை சந்திப்பதற்குரிய எல்லா காரியங்களையும் செய்கிறவனாக இருக்கிறான். அரசவையிலே அவன் செல்லும்போது அவனுடைய சகோதரன் இவனை தடுக்கிறவனாக இருக்கிற பகுதியை நாம் காண முடிகிறது. எலியாப் தாவீதிடத்திலே கோபப்படுகிறான், எதற்காக நீ இங்கு வந்தாய், உன்னால் கூடாத காரியத்திற்கெல்லாம் நீ ஏன் செய்வதற்கு முகாந்திரம் காட்டக்கூடுகிறாய் என்று சொல்லுகிற செய்தியை கேட்கிறவனாக இருக்கிறான். ஆனால் தாவீது அந்த இடத்திலே தன்னுடைய சகோதரரோடு சில காரியங்களை பேசிவிட்டு மறுபடியும் இந்த இலக்கை தான் அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு அவன் தன்னுடைய முயற்சியை மேற்கொள்கிறவனாக இருக்கிறான். வெற்றியும் கண்டான். அதனுடைய விளைவு என்ன? தாவீது இந்த கோலியாத்தை நான் வெற்றி பெற இயலும் என்று சொன்ன வார்த்தைகள் சவுலோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதன் மூலமாக தாவீது தன்னுடைய இலக்கை நிர்ணயித்ததின் வாயிலாக இந்த வெற்றியை ருசி பார்ப்பதற்குரிய முதல் கூழாங்கல்லை இவன் தெரிந்தெடுப்பதற்குரிய ஒரு அழகான குணத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு நிகழ்வு நம்முடைய பாட புத்தகத்திலே படித்தவைகள் எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த உலகத்திலே விளக்கை கண்டுபிடித்த, அதாவது மின் விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய வரலாற்றை உற்று நோக்கும் போது, அவருடைய பள்ளி ஆசிரியர்கள் அவருடைய தாயார் ஒரு கடிதத்தை அனுப்பினார்களாம். என்னவென்றால், உங்கள் மகனால் படிக்க இயலாது, அவன் அறிவிலே குறைந்தவனாக இருக்கிறான், ஆகவே எங்களால் அவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, அவனை அழைத்து சென்று விடுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்தார்களாம். இந்த கடிதத்தை பார்த்த தாயாருக்கு மிக வேதனையாயிருந்தது. ஐயோ, என் மகனுக்கு கல்வி கொடுக்காவிட்டால் என்ன ஆகும், என்ன நேரிடும் என்று சொல்லுகிற வேதனை இருந்தது. ஆனாலும் அவர்கள் ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கை நிர்ணயித்தார்கள். இந்த பள்ளிக்கூடம் என் மகனுக்கு படித்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும், நான் என்னுடைய மகனுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்குரிய ஆயத்தங்களை செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு காரியங்களை செய்தார்கள். வீட்டில் வந்து மகனிடத்தில் சொன்னார்களாம், இனி நீ பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டாம், ஏனென்றால் உனக்கு கற்றுத்தரும் அளவுக்கு திறமையுடைய ஆசிரியர்கள் இல்லை, ஆகவே இந்த வீடையே கல்விக்கூடமாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி தன் வீடையே ஒரு கல்விக்கூடமாக மாற்றினார்களாம். ஆமருமையானவர்களே, தாயார் நிர்ணயித்த இலக்கு இன்று உலகமே ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து துரத்தப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து படிக்கும் அளவுக்கு எல்லா பாட புத்தகங்களிலும் மிக வரலாற்று மிக முக்கியமானதாக காணப்படுகிறது என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைய இளைஞர்கள் வெற்றியை காண்பதற்கு தேவைப்படுகிற முதலாவது கூழாங்கல், தாவீது தெரிந்தெடுத்த கூழாங்கலோடு தொடர்பு கூடிய முதலாவது அடையாளம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இலக்கை நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக தைரியத்தின் அடையாளம், இரண்டாவது குழாங்கொல், சிம்பிள் ஆஃப் பீயிங் கரேஜ். தாவீது சவுலோடு பேசுகிற வேளையிலே தன்னிடத்திலே இருக்கிற தைரியத்தை அதிகமாக வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். 1 Samuel 17:32 இவ்வாறு சொல்கிறது, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியரோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். சவுலாகிய ராஜாவோடு சாதாரண ஆடுமைப்பனாகிய இந்த தாவீது தன்னுடைய வார்த்தையிலே தனக்கு இருக்கிற தைரியத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஏதேனும் திருச்சபையிலும் சரி, பள்ளிக்கூடத்திலும் அல்லது கல்லூரியிலே அல்லது பிற இடங்களிலே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது முதலாவது வருகிற நம்முடைய இளைஞரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, ஐயோ என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகிற வார்த்தை தான். ஆனால்
இந்த தாவீதிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், சவுலோடு பேசும்போது நான் போகிறேன், என்னால் முடியும் என்று சொல்லுகிற தைரியத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அந்த இலக்கை அடைவதற்கு தைரியம் தேவை. எந்த விதமான சவாலையும் என்னால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லுகிற தைரியம் இருக்கும் போதுதான் வலுவான வெற்றியை நாம் காண முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக சுயநம்பிக்கையின் அடையாளம், மூன்றாவது குளாம்கல், சிம்பிளா செல்ஃப் கான்ஃபிடென்ட். தன்னிடத்திலே உள்ளவைகளிலே நம்பிக்கை, தன்னுடைய திறமைகளிலே நம்பிக்கை என்பது இன்றைக்கு அநேகரிடத்திலே இல்லாமல் போய்விடுகிறது. தாவீது தன்னிடத்திலே இருக்கிற ஒரு திறமையின் மேல் நம்பிக்கை கொள்கிறான். சவுலோடு பேசும்போது சொல்லுகிறான், ஒரு முறை நான் சிங்கத்தையும் கரடியையும் சந்தித்த போது அவைகளை கொன்றேன், இப்போது என்னிடத்திலே இருக்கிற திறமையிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் சந்திக்க போகிற இந்த கோலியாத் என்று சொல்லுகிற பெலிஸ்தியனும் யாரை போல் இருப்பான், நான் கொன்ற சிங்கத்தையும் கரடியும் போல இருப்பான் என்று சொல்லி தன்னிலே உள்ள திறமையிலே அதிக நம்பிக்கை கொள்ளுகிற ஒரு இளைஞனாக காணப்படுகிறான். இந்த நம்பிக்கை, சுய நம்பிக்கை அவனுக்கு வெற்றியை தருவதற்கு மிக காரணமாய் இருந்தது என்பதிலே சந்தேகமில்லை. ஒருமுறை ஒரு பறவை காட்டிலே பறந்து கொண்டிருந்தது. திடீரென்று பலத்த காற்று அடிக்க ஆரம்பித்தவுடன் இந்த பறவை சற்று இளைப்பாறுவதற்காக தான் கண்ட ஒரு மரத்தின் உயரமால கிளையிலே போய் அமர்ந்து கொண்டது. சில நிமிடங்களிலே இந்த பறவை அமர்ந்திருந்த அழகான கிளை ஒடிந்து விட்டது. இந்த கிளை உடைகிறதே, ஐயோ நாம் விழுந்து போகிறோமே என்று எந்த பதட்டத்தையும் காட்டாமல் தன்னிடத்திலே இருக்கிற அழகான சிறகை அது விரித்து பறந்து சென்று ஆரம்பித்தது. என்னிடத்தில் இருக்கிற சிறகை மாத்திரம் நம்புகிற பறவையாக பறக்க ஆரம்பிக்கிறது. நம்மிடத்தில் இருக்கிற திறமைகள் மேல் நம்பிக்கையும் கவனமும் செலுத்தோமையானால் இந்த உலகத்திலே வெற்றி உள்ளவர்களாக மாற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. நான்காவதாக முன் ஆயத்தத்தின் அடையாளம், நான்காவது கூழாம்கல், சிம்பிள் ஆஃப் ப்ரீ ப்ரிப்பரேஷன். இந்த கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு ஆயத்தத்தை அவன் செய்கிறதை அழகாக நாம் பார்க்கிறோம். தனக்கு பழக்கப்பட்ட அந்த ஆற்றங்கரையிலே போய் தான் பழகின ஆயுதமாகிய கவனை வைத்துக்கொண்டு இந்த கவனை பயன்படுத்துவதற்குரிய கற்களை தேர்ந்தெடுக்கிறான். இந்த கல்லுகளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த கல்லினுடைய எடை எவ்வளவு இருக்கிறது, அது நான் கவனிலே வைத்து இயக்கும் போது அந்த தூரத்தை தாண்ட இயலுமா, சரியான இலக்கை அதை அடைய முடியுமா, குறி தவறாமல் செல்லுமா, செல்லுகிற கல் கூர்மையாக சரியான இடத்தில் அது தாக்குமா என்கிற பல காரியங்களை நிச்சயமாக அவன் செய்திருக்க வேண்டும். இந்த ஐந்து கல்லை தெரிந்தெடுத்தது இந்த கோலியாத்தை சந்திப்பதற்கு முன் இந்த தாவீது கொடுத்த முன் ஆயத்தத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வெற்றிக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான காரியம் முன் ஆயத்தம். வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முன் ஆயத்தம் மிக 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 முக்கியமான தேவை ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவதின் அடையாளம், ஐந்தாவது கூழாம்கல், சிம்பிள் ஆஃப் ஹைலைட்டிங் தி லார்ட். 1 சாமுவேல் 17:45 உற்று நோக்கினால், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறான். தாவீது கோலியாத்துக்கிட்ட வரும்போது கோலியாத் ஏளனப்படுத்துகிறான், தன்னை கேட்கிறான், நீ தடியை கொண்டு வருவதற்கு நான் நாயா என்று சொல்லி கேட்கிறான். இந்த தாவீதை பார்த்தபோது ஏளனப்படுத்துகிறான். ஆனால் இந்த ஏளனப்படுத்துதலை பெரிதாக்க முற்படாது தாவீது அழகான ஒரு பதிலை சொல்லுகிறான், நீ வரும்போது பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனால் நான் நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி
இலக்கை நிர்ணயித்தான், தைரியத்தை வெளிப்படுத்தினான், சுய நம்பிக்கையின் மேல் அதிக நம்பிக்கை கொண்டான், முன்னாயத்தங்களை செய்தான். எல்லாம் செய்த பின்போம் ஒரு இடத்துல போய் நிற்கும் போது தன்னிடத்திலே இருக்கிற திறமைகளை அங்கே பிரகடனப்படுத்தாது. உன்னை நான் வீழ்த்திடுவேன், என்னால் முடியும், என்கிட்ட பலம் இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு, இதையெல்லாம் அவன் முன்னிலைப்படுத்தாது, தன் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறான். இந்த இடத்துல ஏன் பலத்தை நம்பி நான் வரல, ஆண்டவரை சார்ந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது ஆண்டவரே எனக்கு வெற்றி தாரும், நீரே எனக்கு வெற்றிக்கு காரணர் என்று ஆண்டவரையே முன்னிலைப்படுத்தும் போது நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்கும். அனுதின வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்திலே நாம் செல்ல வேண்டிய பயணத்தின் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரை சார்ந்து செல்வோம். தோல்வியை பார்க்க மாட்டோம், வெற்றியோடு திரும்ப வருவோம். நம்முடைய வாழ்வு ஜெயமுள்ளதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சார்ந்திருப்போம், வெற்றி நமக்குரியதாக இருக்கும். வெற்றியுடைய இளைஞர்களாகவும் வெற்றியுடைய இளைஞர்களை உருவாக்குகிற குடும்பங்களாகவும் திருச்சபைகளாகவும் காணப்பட கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமேன்.
திருப்பணி கொடைக்காய் இறைவனிடம் மன்றாடுவோம். வல்ல இறைவா, மகவுரிமை எமக்கேன்றீர். வாழ்வினிலே செழித்தோங்கிட வழங்கிய வாய்ப்புகள் பல, எம்மிலே இணைத்துவிட்ட இன்பங்கள் பல, இதற்கு எம் காணிக்கை ஈடாகாது புரிகிறது. ஈடாய் எம்மையே காணிக்கையாக்குகின்றோம் ஏற்றருளும். காணிக்கையாதலில் கிடைக்கும் அருள் வள மேன்மைகளை பெற்று வளர வாய்ப்பருளும். இனி உமக்கென பிழைத்திடவும், திருச்சபைக்கும் உலகிற்கும் கனி கொடுத்திடவும் துணை தாரும். இவைகளை இறைமைந்த திருப்பெயரில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இனிய இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இளையோர் கரிசனைத்துறையின் உலக கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க ஞாயிறு சிறப்பு வழிபாட்டு முறைமை வடிவமைக்க வாய்ப்பருளிய நமது பாசமிகு பேராயர் அவர்களுக்கும், இளையோர் கரிசனைத்துறையின் இயக்குனர் அருள் திரு ஆர் டட்ஸ் ஞானராவி அவர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளை சொந்தமாக்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறையருள் நம்மோடு நிறைவாய் தங்கட்டும். தந்தை நின்னேசுவே, இந்த நேரமே உமக்கே என்கிற கீர்த்தனை 378வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். கீர்த்தனை 378. இயேசுவே, இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கு ஊழியம் செய்ய அந்தே நின்னை தாங்கி அருளும். உந்தனுக்கு ஊழியம் செய்ய அந்தே நின்னை தாங்கி அருளும். தந்தே நின்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. போகிறேன் தந்தே நின்னை இயேசுவே.
சமஸ்டம் வந்தாலும் துஷ்டர் கொடி சூண்டிட்டாலும் அஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே அடியேனும் அமர செய்தீடும் அஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே அடியேனும் அமர செய்தீடும் தந்தேனே இயேசுவே இந்த கழித்தாவியா இன்றே நிரப்பும் அன்று சிஷ கழித்தாவியா இன்றே நிரப்பும் தந்தேனே இந்த நிற மேவுமக்கே இறைவனிடம் அன்றாடுவோம். இறை மக்களை படைப்போம். நம் பாலரை பரமனின் பொற்கரங்களில் இப்பாலர் போல் யாருண்டு இவ்வாக்கிற்கு சொந்தமாக்கி கல்வியுடன் கலையும் துதியுடன் தூய்மையும் வலிமையுடன் வாய்மையும் அன்புடன் அறமும் பரிவுடன் பண்பும் நிரம்பிடவே நற்கந்தமாய் விடிவெள்ளியாய் ஒலிவ கஞ்சாய் நற்குல திராட்சையாய் கிறிஸ்துவாம் திராட்சை செடியில் கொடியாய் தேசமெங்கும் படர்ந்திடவும் பரமன் ஒளி பெற்றிவர் பட்டொளி வீசிட படைப்போம் பாலரை பரமனிடம். இணையில்லா இளையவராய் இவருங்கும் தோன்றி இவருக்குள்ளும் எழுப்புதல் நிறைவாய் மலர்ந்திட விடியல் தேடும் பயணம் முன் பரமன் ஒளி பெற்று பார்ப்போற்ற சரித்திரம் படைத்திட இறைவனிடம் இவர்களை படைத்து மன்றாடுவோம். படைப்போம் நம் பெரியோரை முதியோரை பெருமைக்கு சொந்தங்களாய் செய்யும் பணியில் மேன்மை பெற்று செழுமை வாழ்வு பெற்று கரையின்றி கரையில்லா நன்மைகள் சொந்தமாகி உடல் உள வலிமையும் குட்டி பரலோகமாய் குடும்பமும் அமையட்டும். குடும்பத்தில் முதுமையின் இனிமையை சுவைக்கும் தலைமுறையை பெற்று அவர்கள் பாசம்
பராமரிப்பு பாதுகாப்பு முழுமையும் பெற்று ஆண்டவர் அருளும் நெடு ஆயுளும் உடல் உள நலமிகு வாழ்வும் வாழ இறைவனிடம் முதியோரை படைத்து மஞ்சாடுவோம். உறவின்று புத்துயிர் பெற்றிடவே பாசத்தில் கலந்துள்ள வேஷம் மாய்ந்திடவே பணமே பாசத்தின் வாய்க்கால் என்ற நிலை மறைந்திடவே மஞ்சாடுவோம். குடும்ப சக உதிர உறவும் தலைத்திட ஆசைக்காய் உறவை சிதைக்கும் சித்திரவதை செய்யும் கொடுமை அகன்றிட கிறிஸ்தவ மதிப்பீடுகளின் வெளிப்பாடாய் நம் குடும்ப சபை சமூக உறவு நிலை அமைந்திடவும் கிறிஸ்து சிலுவையில் வெளிப்படுத்திய உறவு அன்பு இவை நம் வாழ்வில் வெளிப்படவும் இறைவனிடம் மன்றாடுவோம். போதையால் பேதையாகி தரித்திரராகி சத்துவம் இழந்து தனித்துவம் இழந்து இன்று பிணிப்பெற்று படுத்துயிருற்று குடும்பத்தை சிதைத்து தானும் சிதைந்து தெருவோரம் பல்லுயிர்க்கு நண்பராகி மிதிப்பட்டு மதியிழந்து அலைந்திடும் இவர்கள் இறைவனோடு இணைந்திடவும் ஞானபாலாம் திருவசனம் தினமும் பருகி இணையில்லா இன்பம் குடும்பமாய் பெற்றிடவும் இறைவனிடம் மன்றாடுவோம். இறைமுகம் வெளிப்படும் ஊடகமாய் இறை அரசின் முன்சுவையாய் இறைவனின் திருவுடலாய் நம் திருச்சபை மலர்ந்திட மன்றாடுவோம். இறை பணியாளர் மூப்பர்கள் பொறுப்புள்ளவர்கள் கிளை சங்கங்கள் அதன் பொறுப்பாளர்கள் இதர பணியாளர்கள் குறிப்பாக கிறிஸ்துவ பக்தி முயற்சி சங்க அங்கத்தினர்கள் யாவரும் பணித்தவர் பட்சம் நின்று பணி சிறக்க பணியை விரிவுபடுத்தி இறை ஆசிக்கு இவர்கள் சொந்தமாகவும் இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவேனே என் சபையே
செடியும் பக்தி முயற்சி விழுமியமாய் துளங்கிட துணை தாரும். இனிய இறை மக்களே, தென்னிந்திய சபை பிரதம பேராயர் மற்றும் பொறுப்புள்ளோருக்கு இறைவன் பொறுப்பாக மன்றாடுவோம். நமது பேராயும் பேராயர் இறைபடியார் பொறுப்புள்ளோர் இறைமக்கள் மற்றும் பேராயர் நிறுவனங்கள் அருட்பணி இயக்கங்கள் திருள்படி துணைகள் குறிப்பாய் பேராய இளையோர் கரிசனை துறையும் இறை துணை பெற்றிடட்டும். பணிமுன் பணித்தவர் முகம் கண்டிடட்டும். இறை சித்தம் வெளிப்பட இறை திட்டம் முழுமை பெற கரையில்லா இறை அன்பிற்கு சொந்தங்கள் பெருகிடவே இங்கு இறைவனின் கரக்கருவியாகிட இனிய பாதை காட்டும் ஐயா என்று இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனின் மக்களே, நமது நாடு இறைவழி நின்று நலம் பெற்றிடவும் இறை ஒளி பெற்று ஆளுகிறவர்கள் ஒளிர்ந்திடவும் இறை அமைதி எல்லோர் உள்ளமதில் நிரம்பிடவும் அகிலமெங்கும் ஆண்டவர் அமைதிக்கு சொந்தமாகவும் பல்லுயிர் சூழலும் இயற்கையின் இருப்பு நிலையும் படைப்பு நிலையிலே பேணிடவும் இயற்கையின் இடரின்றி இனிதாய் வாழ்ந்திடவும் இறைவனிடம் மன்றாடுவோம். பாரதம் பரமனின் அருள் நலம் பெற்று ஒளிந்திட வேண்டுகின்றோ அன்பும் அமைதியும் வாய்மை தூய்மையும் மனித நேயமும் களைத்திடட்டும். ஆமீன். பாரதம் பரமனின் அருள் நலம் பெற்று ஒளிந்திட வேண்டுகின்றோ அவனி வல்ல இறைவா, வழிபாட்டினிலே உம் வழிகாட்டுதல்களை புரிந்துவிட்டோம். வழியாம் உம் வழிகளிலே எம் வாழ்வின் வழிகளை வடிவமைக்க முடிவெடுத்தோம். இம்முடிவிலே நிலைநிற்க அருள் ஈயும். கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் ஏற்புடையவர்களாய் எங்களை படைத்துவிட்டோம். இப்படைப்பிலே உறுதியாய் நிற்க உதவியருளும். வழிபாட்டில் வந்து போன தவறுகளை தயவாய் மன்னித்தருளும். நிறை நன்மையுடன் அனுப்பியருளும். இவைகளை இறை மைந்தன் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம். பாயேரு
கர்த்தருக்கு நேரேறு போதலுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை பிதாவாகிய கடவுளுடைய அன்பு தூய ஆவியினுடைக்கும் உங்கள் அனைவரோடும் குறிப்பாக கிறிஸ்தவ பக்திமர் சங்க திருப்பணிகளோடும் இன்றுமென்றும் சதா தொங்குவதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை மகிழ்வோடு சென்று வாருங்கள்.
என்னை அனுப்பிடும்.